அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் உள்ள அருள் விளக்க மாலையின் 75வது பாடல் குறித்து சிறிது சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பாடல், அருளுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே, ஆதலினால் அவருடனே கூடி தெருளுடைய அருள் நெறியில் கழித்து விளையாடி செழித்திடுக வாழ்க என செப்பிய குருவே. பொருளுடைய பெருங்கருணை பூரண மெய்ச்சிவமே, போதாந்தம் முதலாம் முதல் ஆறும் நிறைந்து ஒளிரும் ஒளியே. மருளுடையார் தமக்கும் அருள் நீக்க மருளுடையார் தமக்கும் அருள் நீக்க மணிப்பொதுவில் வயங்கு நடத்தரசே என் மாலையும் ஏற்று அருளே. மருளுடையார் தமக்கு மருள் நீக்க மணிப்பொதுவில் வயங்கு நடத்தரசே என் மாலையும் ஏற்று அருளே என்பதுதான் இந்த பாடல். ஏற்கனவே நேற்றைக்கு நாம் பார்த்த பாடலுடைய வரி, தயவுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே என்றிருக்கும். இன்றைக்கு நாம் பார்த்த பாடலிலே அருளுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே என்றிருக்கும். இப்போ சார்ந்தவர் என்பதற்கும் அடைந்தவர் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. சார்ந்தவர் என்றால் அவர் கொஞ்சம் பக்கத்திலே போயிருக்கிறார், சார்ந்திருக்கிறார், ஆனால் முழுவதுமாக அதிலே இன்னும் ஒன்றுபடவில்லை என்ற பொருளாகிறது. ஆனால் அடைந்தவர் என்றால் அதிலே ஒன்றுபட்டு விட்டார், நீக்கமர நிறைந்து விட்டார் என்று பொருள். அப்போ இந்த சமரச சன்மார்க்கத்தை சார்ந்தவர்களை காட்டிலும் அடைந்தவர்கள் என்பதற்கு இன்னும் அவர்களுக்கு கொஞ்சம் உரிமை இருக்கிறது. இன்னும் சமரச சன்மார்க்கத்தை இன்னும் தீவிரமாக அதை மேற்கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை இன்னும் அதிகமாக செய்பவர்களாக இருப்பார்கள். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இவற்றில் ஒரு மேல்நிலையை அடைந்தவர்களாக இருப்பார்கள். எனவேதான் சார்ந்தவர் என்பதை காட்டிலும் அடைந்தவர் என்பது இன்னும் அதிகப்படியாக சமரச சுத்த சன்மார்க்கத்திலே இணைந்து அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். அதனால்தான் அதிலே தயவுடையார், தயவு என்பது நான் ஏற்கனவே சொல்லியது போன்று நம்முடைய ஆன்மாவினுடைய இயற்கை குணம். அது நம்முடைய ஆன்மாவின் இயற்கை குணத்தோடு சன்மார்க்கத்தை சார்ந்து அதிலே பயணிப்பது. அருளுடையார் எல்லாரும், அருள் என்பது இறைவனுடைய இறைவனுடைய இயற்கை குணம். அப்போ இறைவனுடைய இயற்கை குணத்தை நாமே பெற்றுக்கொள்ள முடியும். தயவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பணியிலே, இந்த ஒழுக்கத்திலே மேலோங்கி வளரும் பொழுது தெய்வத்தினுடைய அருள் தன்மை நமக்கும் வந்துவிடும். அந்த அருள் தன்மை வந்துவிட்டால் நாமும் அருளாளர்களாக மாறிவிட முடியும். அப்படி அருள் தன்மையோடு இருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் சன்மார்க்கம் அடைந்தவர்கள். எனவே தான் இதிலே சன்மார்க்கம் சார்ந்தவர் என்பதை தயவுள்ளவர்களுக்கும் அருள் உடையவர்களுக்கு சன்மார்க்கம் அடைந்தவர்கள் என்றும் இதிலே வள்ளல் பெருமானாருக்கு கடவுள் குறிப்பிட்டிருப்பார். எனவே அருளுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் அடைந்தவரே, ஆதலினால் அவருடனே கூடி தெருளுடைய அருள் நெறியில் கழித்து விளையாடி செழித்திடுக வாழ்க என செப்பிய குருவே என்று இறைவன் வள்ளல் பெருமானாருக்கு வலியுறுத்தியிருக்கிறார். அப்போ இந்த சன்மார்க்க சங்கம் சார்ந்தவர்கள் என்பது நாம் சன்மார்க்கத்தவர்களை, சன்மார்க்க நடைமுறையிலே இருப்பவர்களை வைத்துக்கொண்டால், அருளுடையவர்கள் என்றால் மரணமில்லா பெருவாழ்விலே மிக சமீபத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற நல்ல பழுத்த சன்மார்க்கிகளை குறிக்கின்ற வார்த்தை தான் அருளுடையார். அதனால்தான் செழித்திடுக வாழ்க, தெருளுடைய அருள் நெறியில் இந்த அருளுடையாரோடு சேர்ந்து கழித்து விளையாடி செழித்திடுக வாழ்க என செப்பிய சர்க்குருவே என்று சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட நிலையிலே தயவிலே ஒன்று புலை செய்பவர்களாக, கொலை செய்பவர்களாக, புலையை உண்பவர்களாக இருந்து அடுத்து தயவு நிலைக்கு
நிலைக்கு வந்து தயவு நிலையிலே இருந்து அருள் நிலைக்கு உயர வேண்டும் என்பதைத்தான் படிப்படியாக நமக்கு வள்ளல் பெருமான் இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் ஆரம்பத்திலே கொலை புரிபவர்களாக அந்த புலாலை உண்பவர்களாக இருக்கலாம், தவறே இல்லை. ஆனால் அதிலிருந்து மீண்டு தயவுடையவர்களாக ஆகி கொல்லாதவர்களாக புலால் உண்ணாதவர்களாக மாற வேண்டும். அதற்கு பிறகும் இந்த தயவு அருள் நிலைக்கு உயர வேண்டும். நம்முடைய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மூலமாகவே இந்த அருள் நிலைக்கு நம்மால் உயர்ந்துவிட முடியும். அதைத்தான் இந்த பரிணாம வளர்ச்சியிலே புலை கொலை புரிவார் புலை உண்பார் என்ற நிலையிலே இருந்து தயவுடையார் அதற்கடுத்து அருளுடையார் என்பது சமரச சன்மார்க்கம் அடைந்தவர் என்ற நிலை. புலை கொலை தவிர்க்காமல் இருந்தால் அவர்களுக்கு பசி தவிர்த்தல் மாத்திரம்தான் நடக்கும். ஆனால் தயவுள்ளவர்களாக இருந்தால் மரணமில்லா பெருவாழ்விற்கான அத்தனை கதவுகளும் திறக்கும். அருளுடையார் என்றால் அவர்கள் செழித்திடுவார்கள் வாழ்வார்கள் என செப்பிய குருவே என்று வள்ளல் பெருமான் இதிலே தெரிவிப்பார். அப்போ இந்த வழிமுறைகள் படி இதிலே இருந்து ஒவ்வொரு படியாக மேலேறினால் அருளுடையவர் என்ற நிலைக்கு வந்து நாம் சமரச சன்மார்க்கத்தை அடைந்தவராக மாறலாம். அப்படி ஆனால் பொருளுடைய பெருங்கருணை பூரண மெய்ச்சிவமே போதாந்தம் முதல் ஆறும் நிறைந்தொளிரும் ஒளியே. இந்த கடவுளை பற்றி சொல்லும் பொழுது போதாந்தம் முதல் ஆறும், இந்த போதாந்தம் முதல் ஆறும் என்பது சித்தாந்தம் வேதாந்தம் போதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் நாதாந்தம் என்று ஆறு அந்தங்கள். இந்த ஆறு அந்தங்களுடைய முடிவிலே இருப்பவன்தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அறிவினுடைய முடிவு, மறைகளின் வேதங்களினுடைய முடிவு, நம்முடைய எண்ணங்களின் முடிவு, நம்முடைய தவத்தினுடைய முடிவு, நாம் படித்த படிப்பு வேதங்கள் அந்த கலைகளினுடைய முடிவு, அதற்கு பிறகு விந்து நாதம் என்று நாம் சொல்கிறோமே ஓசை, அந்த நாதாந்த முடிவு நாதத்தின் முடிவு, அப்படி எல்லாவற்றிற்கும் முடிவாக இதற்கு அப்பால் இருக்கின்றவன்தான் இறைவன். அந்த இறைவனை அடைந்து அவன் மயமாக மாறுதல் என்பது அருளுடையாரோடு நாம் ஒருங்கிணைந்து சுத்த சன்மார்க்க நன்னெறியிலே நாம் பயணித்து நாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு செயல்படும் பொழுது மரணமிலா பெருவாழ்வு என்பது கூட மிக மிக சாதாரணமாக நிகழக்கூடியதுதான் என்பதைத்தான் வள்ளல் பெருமானி பாடல்களின் மூலமாக திருவருட்பாவின் மூலமாக ஒவ்வொரு பாடலிலும் கடவுளுடைய பெயரால் கடவுளே சொல்லி நமக்கு உணர்த்துகின்ற அந்த பாங்கினை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி இப்படிப்பட்ட அருளாளர்களோடும் தயவாளர்களோடும் ஒன்று சேர்ந்து சுத்த சன்மார்க்க நன்னெறியிலே நாமும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.